அந்த அம்மா காலால ஒரு எத்த எத்தினா எனக்கு மாடிங்க நானும் சாகுறேன். என்ன ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநியாயம், அது ஒரு ஊர் பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி பசு கொண்டு வந்து காணாது, தாலி அடைய வச்சுதான் போலீஸ் வந்து நீங்க நல்லா செய்யறீங்க அப்படி இப்படி என்று சொல்லி. நான் செய்த ஒரே ஒரு பிள்ளை உடனே தப்பு தப்பா எழுதக்கூடாது, மனுஷர்களையும் காப்பாத்துறோம், மனுஷர்கள் குடும்பத்தையும் நாங்க காப்பாத்துறோம். நான் இலங்கையில பிறந்த, நான் பவுனியாவில பிறந்த, நான் எனக்கு சகல உரிமையும் இருக்கு இங்கத்திய சட்டத்தின்படி. அந்த பிறகுதான் நான் இந்த நாட்டை விட்டு போவேன். இந்த 30 ஜீவன்களை எங்களை கொண்டே நான் வீசுறது. இலங்கையில நான் மட்டும்தான் இப்படி ஷெல்டர் கட்டி கஷ்டப்படுறேன்னா வணக்கம். நான் நோர்வேலேருந்து ராசி. எல்லாருக்குமே தெரியும் இந்த காணி வந்து 16 வருடம் எடுத்து பக்கத்தில் வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி மேற்கு தெற்கு எல்லா பக்கமும் சரி ஒரு இடைஞ்சலுமே இல்லை. இந்த காணி எடுத்து 16 வருஷம் பத்தையும் காடுமாக தான் இருந்தது. அப்போ நான் யோசித்தேன் என்னுடைய இன்னொரு வீடு டோக்குக்காக கொடுத்து வச்சுருக்கிறேன், ஃப்ளாட் வீடு உண்டு. இந்த காணியை க்ளீன் பண்ணி போட்டு வவுனியாவில் முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த குட்டியல் வீசுறது, அங்கே எங்கே இருக்கிற குட்டியலை கொண்டு வந்து இந்த மார்க்கெட் வழியை கொண்டு வீசுகிற குட்டியலை கொண்டு வந்து சாப்பாடு உணவு இல்லை பால் அப்படி கொடுத்து மெடிசின் கொடுத்து வெட்டினரி டாக்டர் ஓக்களோடலாம் நாங்கள் கதைச்சிட்டோம். அதோடு நான் நெல்குளத்தில் இருக்கிற பிரதேச சபையிலையும் போய் நேரடியாக வாயில் கதைச்சினான், அதாவது எழுத்து மூலம் இல்லை வாயில் கதைச்சினான். ஒரு டாக் ஷெல்டர் செய்கிறேன்டா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னவங்க சுற்றி அடைச்சி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் சரின்னு, ஃபுல்லாக அடைச்சி ஒரு குட்டி வெளியில் போய் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நான் அடைச்சி செய்கிறேன். நான் வந்து இப்படி ஒரு இதை நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு மக்கள்ன்ட்டு சொல்ல இல்லாது. இது வந்து குடும்பம் சேர்ந்து, அதாவது ஒரு சில குடும்பங்கள் ஒரு 10 ஒரு இப்போ எனக்கு ஒரு 5-6 சௌரம்ண்டா அவங்களோட பிள்ளைகளெல்லாம் வந்து நின்றோன்னா அது ஒரு குடும்பம். அதோட போனவங்க வந்தவங்க எல்லாம் வாசலில் நின்றதால் அது ஒரு ஊர் பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி இந்த இதை வந்து ஷெல்டரை வந்து காவல்துறையின் போலீஸ் வந்து வந்து சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் விட வேணாம் அது நல்லா இருக்குங்கன்றெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு. நேற்று வந்து பெரிய போலீஸ் வந்து என்னட்ட சைன் வண்டி எடுத்தவர் 14 நாளில் வெளியேற்றணும். அவர் வந்து பார்க்குறேன்னு சொல்லையில் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்னு கேட்கையில் என்ன மாதிரி உங்களோட சிஸ்டம், அதாவது ஒரு டோக்கை எப்படி வச்சுருக்கிறீங்கன்றும் என்னட்ட கேட்கையில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கையில். ஓகே எத்தனை நாய் இருக்குன்னு கேட்டார், 30 நான் 32 ரெண்டு தத்து கொடுத்துட்டேன், 30 நான் ஓகே 14 நாளில் நீ அதை வெளியேற்றணும். எங்கே வெளியேற்றுறது நான் எனக்கு விளங்கையில், எங்கே வெளியேற்றுறது கொண்டு ரோட்டில் போடவா? எனக்கு அப்படி மனசு இல்லை, நான் ரோட்டில் இருக்கிற நாய்க்கே நான் நிப்பாட்டி 100 இதுக்கு வண்டி சாப்பாடு கொடுப்பேன் அப்படியான ஒரு ஆள் தான் நான். மற்றது இஞ்ச மட்டும் இல்லை, நாங்கள் இலங்கை ரீதியாக நாங்கள் நாய்க்குட்டிகள் இது செய்து கொண்டிருக்கிறோம். நிகம்பூவில் ஒரு அம்மா வந்து நாய்க்குட்டிக்கு அந்த பீச்சில் சாப்பாடுகள் இல்லைன்ற எங்களை என்ற ஃபேஸ்புக்கை தொடர்பு கொண்டு அவோவுக்கு நாங்கள் உதவி செய்து அவ சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு அவோவால் டொனேஷன் கொடுக்கறது குறைக்கப்பட்டதால் நான் என்ற வெளிநாட்டு தொடர்பு கொண்டு அவோவுக்கு கொடுத்து அந்த வெளிநாட்டில் உள்ள ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு அக்கா அவோவுக்கு டொனேஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அப்படி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இப்போ என்னட்ட என் மூலம் நாய்க்குட்டி பார்க்குறாக்கள் அவ்வளோ பேருக்கும் இந்த யூடியூப் மூலம் தெரியும், ஓம் இது உண்மைதானன்றது தெரியும். அதே போல் யாழ்ப்பாணம், அதே போல் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நாய்க்குட்டி கொடுத்து கொடுத்து. ஏன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்க இல்லாது. அடுத்தது அந்த குடும்பத்திட இப்போ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு தான் நான் நாய்க்குட்டி கொடுக்குறது. என்னது காரணம்னு சொன்னால் இப்போ ஒரு 5 கிலோ மீன் வேணுன்னா அதில் ஒரு கிலோ மீன் அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு, அந்த வீட்டாக்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு, நாய்க்குட்டி பார்க்குறாங்க அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாமே நம் பாதுகாப்பாகவும் வடிவான முறையில் ஊசி போட்டு முல்லைத்தீவு அந்த ஏரியாவில் உள்ள நாய்க்குட்டிகளுக்கு முல்லைத்தீவு டாக்டர் அப்படி இங்கே வவுனியாண்டா வவுனியா வெட்டினரி டாக்டர் அப்படி வந்து தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுமே நான் சட்டபூர்வம் இல்லாமல் செய்யல. நான் செய்த ஒரே ஒரு பிள்ளை இந்த இவங்கள்ட்ட போய் வாயில் நான் கதைச்சிட்டேன், எழுத்து மூலம் போய் கொடுத்துருந்தா அது ஓகே. இப்போ நான் எழுத்து மூலம் கொடுத்துருக்குறேன், எங்கே கொடுத்தேன்னு சொன்னால் பிரதேச சபையில் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து பார்க்குறேன்டாங்க. என்ன தான் நான் பிரதேச சபையில் கொடுத்தாலும் பிஎச்ஏன்ட்டு கடைசியாக அவர் சைன் வச்சால் தான் இதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கும். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கையில் அவர் எனக்கு தருவேருண்டு. காரணம் என்னென்னா பிஹெச்ஏ வந்து நான் போலீஸுக்கு போயிட்டேன், பிஹெச்ஏ வந்து காணியை வந்து பார்த்தவர், பிஹெச்ஏன் ஜிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தவங்க, பார்த்துட்டு எல்லாம் பார்த்தவர் அவர மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டு விஷயம் சொன்னேன்,
எவ்வளோ கெதியாக நீங்கள் இந்த நாயை அப்புறப்படுத்தலுமோ படுத்துங்க என்று சொல்லி மூன்று நாளில் எடுக்க சொன்னவங்க. நான் சொன்ன மூன்று நாள் எங்களுக்கு காணாது. அப்போ 14 நாள் பிஹெச்ஏ வந்து தந்திருக்கேன். பிஹெச்ஏக்கு நான் கடிதம் கொடுத்தும் பிஹெச்ஏ வந்து எனக்கு என்ன சொல்லணும் என்று சொன்னால், அவருக்கு தெரியும் அவர் இவ்வளோ காலம் இங்கே நான் பிஹெச்ஏ குறை சொல்லையில் அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். நான் அவரை குறை சொல்லலை. இந்த இதை கிளியராக புரிஞ்சு கொள்ளுங்க எல்லோரும். உடனே தப்பு தப்பாக எழுதக்கூடாது அவரை பற்றி. நான் வந்து சொல்கிறது எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கணும். இப்போ பிஹெச்ஏ வந்து பார்த்தவர், ஓகே இங்கே வாங்க சிஸ்டர், நீங்கள் வந்து பக்கத்தில் ஓகே கன வருஷமாக நான் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கணும், ஒருதரும் இல்லை, நீங்கள் அதுக்குரிய பாதுகாப்பு இப்படி இதை ஃபில்டர் பண்ணுறது மாதிரி செய்யுங்க, இல்லை இதுக்கு அத்திவாரத்தை போட்டு மதில் கட்டுங்க, தகரம் வேணாம் என்று எனக்கு ஒரு அட்வைஸ் தந்திருந்தால் நான் அதுக்குரிய இது ஓகே நான் செய்கிறேன்னு சொல்லி நான் தொடங்கியிருப்பேன். என்னுடைய மக்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக தான் செஞ்சு இருக்கிறாங்க, உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க, எனக்கு இல்லை இந்த ஜீவனுங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மதில் இப்போ 7 லட்சம் போகிற தகரத்துக்கு இன்னொரு 7 லட்சம் போகுது மதிலுக்கு, அவ்வளவுதான். ஆனால் எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைடா, பக்கத்தில் நான் இந்த ஷெல்டரை தொடங்கினோன்னு இந்த காணிக்கார அக்கா வந்து சொன்னால், தன்னால் இதுதான் நடந்தது, தன்னால் இந்த காணி விற்கலாம் போகுது, ஏனண்டா நாய் ஷெல்டர் நடக்கிறண்டா, நாய் பண்ணேன் நான், இது நாய் பண்ண இல்லை சரியா, இது ஒரு குறிப்பிட்ட நாய்க்குட்டிகளை வச்சு அதுகளோட அந்த தாய் பால் குடிக்கிறது கூட நாங்கள் அந்த துணியில் வச்சு தான் சில இதுகள் கொடுக்குறது, ஏன்னா சூப்பி குடிக்கிறது கூட அதுக்கு தெரிய இல்லை, அப்படியான குட்டிகள் கூட தான் நாங்கள் வச்சுருக்குறோம். அப்போ அவள் வந்து சொல்லிக்கலாம். அப்போ நான் சொன்னேன், ஓகேக்கா நான் இப்போ இதுக்கு நிறைய செலவழிச்சிட்டேன், எனக்கு இப்போ உடனே எடுக்கலாது, நான் இந்த காணியை ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதத்தில் நான் எடுக்கிறேன், நான் இங்கேருந்து போயிட்டு வந்து நான் எடுக்கிறேன், 50,000 நான் தாரேன், நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சாட்சி கையெழுத்து வச்சு கொண்டு போங்க, எல்லாம் ஓகே யோசிக்கிறேன்னு போயிட்டு வந்து அடுத்த நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணினான். நாய் மன நாய் டொய்லெட் ஃபிட்டெல்லாம் நாங்கள் எல்லாம் பக்காவாக கட்டி வச்சுருக்கேன், இவர் காட்டுவார் உங்களுக்கு. இது வந்து இவ்வளவு நான் செய்கிறது இங்கே இருந்து நான் தனியால், எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என்னுடைய தம்பி ஒருத்தன் இருக்கிறான், நான் ஃபோன் அவன் வேலை செய்கிறான், சாமான் சொன்னால் கொண்டு வந்து இறக்கி போட்டு அவனுக்கு நான் மொபைல் பே பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே எடுத்தானோ அந்த இடத்துக்கு நான் மொபைல் பே பண்ணுறது. மற்றது நான் நோர்வேல இருக்கைகளையே உதவி கட்டபடியாக எனக்கு அந்த ஓம் சக்தி அம்மா காப்பகத்தால் எனக்கு குழாய் அடித்து தந்தவங்க, எனக்கு குழாய் அடித்து தந்தவங்க அவங்க அடித்து தந்தது. பிறகு எனக்கு சீட்டுக்கு வீட்டு சீட்டுக்கு வந்து நிறைய பேர் காசு போட்டவங்க, 50,000 50,000 ராசனனும் 2 தரம் எனக்கு காசு கொண்டு வந்து தந்தவர். மற்றது தகரத்துக்கெல்லாம் 50 தகரம் 50 தகரத்துக்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. அதோடு எனக்கு இப்போ நேற்று முந்தநாள் அதுக்கு முதல் நாள் வந்து 2-3 பேர் பிறந்த நாளுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சொன்னீங்க. சத்தியமாக எனக்கு எனர்ஜியும் இல்லை, என்னால் முடியலை அந்த சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து ஹாப்பியாக போடுறதுக்கு என்னால் முடியலை, அதால் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். இப்போ இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், அவட காணியை நான் எடுக்கிறேன்னு சொன்ன பிறகும் அவள் அந்த யூரின் அந்த தண்ணி இவ்வளோ பெரிய காணியில் இந்த முப்பது நாய் தண்ணி போய் அவங்க இந்த ஊரெல்லாம் போய் ஆக்களுக்கு எல்லாம் வருத்தம் பெறுமா, அது எனக்கு விளங்கே இல்லை. அப்படி நான் இந்த ஊரெல்லாம் இந்த நாய்கள்ட்ட தண்ணி போகிறதுண்டா, நான் 1000 நாய் வளர்க்கையில் 30 நாய் இந்த இலங்கை சட்டத்தின் இந்த யாப்பில் எத்தனை நாய் ஒரு வீட்டில் வளர்க்கலாமண்டி இருக்குது. ஓகே, ஏன் நான் 30 நாய் நான் ஷெல்டர் நடத்துகிறையில் விட்டுருங்க, ஷெல்டர்ன்ற பேரை விட்டுருங்க, ஏன் நான் 30 நாய் எந்த சொந்த காணியில் வளர்க்கலாது, வளர்க்கலான்னு சொல்லி போலீஸ் என்கிட்ட சைன் பண்ணி எடுத்துட்டாங்க சரியா, ஏன் வளர்க்கலாது. பிஹெச்ஏ எம்ஓஜ் சுகாதார திணைக்களத்தில் போய் நான் டாக்டரோட கதைச்ச போது அவர் வந்து அவரோட நாங்கள் 1/2 மணித்தியாலத்துக்கு மேலே அவர் எங்களோட டைம் பாவிச்சவர். அவர் சொல்கிற விஷயம் என்னென்றால், அவங்களுக்குமே விழிப்புணர்வு காணாத மாதிரி தான் கதைக்கிறாங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, அவங்களுக்குமே விழிப்புணர்வு காணாத மாதிரி கதைக்கிறாங்க. காரணம் என்னென்றால், நாய்கள் அடிபட்டு எவ்வளவோ இளைஞர்கள் சாகுறாங்க, நாய்கள் குறுக்க பாஞ்சு குட்டிகள் அதில் ரோட் ரோட்டாக குட்டி போட்டு எவ்வளவோ கல்யாணம் முடிச்சாக்கள் சாகுறாங்க, கைகால இழக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரு ஒரு பிரசன் தான் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன போல் எவ்வளவோ உதவி செய்கிறான் மக்கள் நாய்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் நாய்களையும் காப்பாற்றுறோம், மனுஷர்களையும் காப்பாற்றுறோம், மனுஷர்களோட குடும்பத்தையும் நாங்கள் காப்பாற்றுறோம், இதில் இல்லைன்ட்டு இல்லை. இப்போ இவ வந்து என்னென்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் காணி எடுக்கிறோம். ஒரு அண்ணன் என்ன பார்க்க நாய்க்குட்டியை பார்க்க வந்தவர், 3 லட்சம் படி கேட்டவர், ஃபோமிட் காணி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்போ அது வேணாம்ன்ட்டு சொல்கிறா, தனக்கு வேணாமா 3 லட்சம் 5 லட்சம் தான் வேணும்ட்டு ஒற்றப்படியாக நிற்கிறாள். அப்போ எனக்கு என்ன செய்கிறது, நான் இப்போ தனிமையாக நிற்கிறேன், இந்த 30 நாய்களோடு நான் இங்கே தனிமையாக நிற்கிறேன், என்னால் முடியலை.
என்னால் முடியலை. நான் இப்போ மூன்று நாளாச்சு நான் ஒழுங்காக சாப்பிட்டு மூன்று நாளாச்சு, நேற்று இரவும் சாப்பாட்டில் கை வச்சு எனக்கு அந்த விருப்பம். நான் ஒரு சாப்பாட்டு பிரியர். என் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாருக்குமே தெரியும் நான் சாப்பாடுண்டா எப்படி நான் விரும்புவேன், எப்படி ஆசைப்படுவேன், எப்படி சாப்பிடுவேன்ட்டு அவ்வளோ பேருக்குமே தெரியும். அப்போ அப்படியான ஒரு ஆள் நான். என்னால் முடியலை. எனக்கு அரசாங்கத்தாலேயும் சப்போர்ட் இல்லை, மக்களாலேயும் எனக்கு சப்போர்ட் இல்லை. நீங்கள் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் எழுதி எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் நாய்ப்பிரியர்கள் அல்ல டாக் லவ்வராக இருந்தால் வேறு ஒரு விதமாக நீங்கள் கதைச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேறு நாய் எடுக்க இல்லை. எனக்கு இந்த 30 செல்லங்களையும் என்னுடைய காணியில் நான் வளர்க்குறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. எனக்கு முடியலை. ஏன் நான் வளர்க்கக்கூடாது? நான் இலங்கையில் பிறந்தேன், நான் வவுனியாவில் பிறந்தேன், எனக்கு சகல உரிமையும் இருக்குது இங்கத்திய சட்டத்தின்படி. ஏன் நான் வளர்க்க இயலாது? என்ன காரணம், என்ன காரணம? இது உறுதிக்காணி, உறுதிக்காணி. ஏன் போலீஸ் வந்து எனக்கு சொல்லணும் 14 நாளில் நான் இருந்தால் நான் எங்கே கொண்டே விடுறது? நெல்லி ஸ்டாரில் கொண்டே விடவா, இல்லை ஓவியாவில் கொண்டே விடவா, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டே விடவா, இல்லை எங்கே கொண்டே நான் விட? எனக்கு பதில் சொல்லுங்கள். எங்கே கொண்டே விட? எனக்கு மக்களாகிய நீங்கள் பதில் சொல்லுங்கள். எனக்கு எத்தனையோ பேரோட நான் இந்த நாய் சம்மந்தமாக சண்டை பிடிச்சி இன்றைக்கும் ஒரு ஆக்கள் வந்தவங்க நாய் பார்க்குறதுக்கு வேண்டுறதுக்கு அந்த அம்மா காலால் ஒரு எத்தை எத்தினா நாயை. நான் சொன்னேன், அம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நான் நாய் தரமாட்டேன். காரணம் என்னென்னா, எப்போ நாய் கிட்ட வந்து நீங்கள் காலால் எத்துறீங்களோ அதுக்கு பிறகு எனக்கு அந்த எனக்கு வேணாம். நீங்கள் நாயை பாருங்கள், வாங்க, ஃபன் பண்ணுங்கள், போங்க, போயிட்டு வாங்க. என் வயசான ஆக்கள் இப்படியான வேலையில் செய்யாதீங்க. தயவுசெய்து ஒவ்வொரு வீட்லேயும் நாய் குட்டி போட்டால் ஓகே, முதல் தரம் குட்டி போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்கள். அந்த குட்டியெல்லாம் வளர்த்து வேறு யாருக்காவது உங்களோட டெலிஃபோன்கள் மூலம் ஃபோட்டோக்கள் அனுப்பி நீங்கள் கொடுங்க. அப்படின்றக்கில் எங்களுக்கு வலிக்காது, நாங்கள் இதில் ஈடுபட மாட்டோம். நான் வந்து எவ்வளோ காசு இதுக்கு செலவழிக்கிறேன், எத்தனை மணித்தியால் நான் அந்த நோர்வேயில் டெக்ஸ்டைல் இந்த உடுப்பு கடையில் நான் எத்தனை மணித்தாலும் தனியாக வேலை செய்கிறேன். ஒரு ஆள் சம்பளத்துக்கு போட்டால் அந்த சம்பளம் அவங்களுக்கு போயிருமெண்டா, அந்த காசை நான் இங்கே பிரித்து பிரித்து அனுப்பி கொண்டிருக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்போ ஏன் எனக்கு நல்ல வடிவா, எனக்கு என்ன பிரச்சனை? நான் வடிவா உடுத்தி வடிவா நான் அப்படி நான் திரியலாம். என் பிள்ளைகளெல்லாம் வளர்ந்துட்டாங்க, 24 25 வயசு, 26 வயசு, 20 வயசு என் பிள்ளைகள். எனக்கு என்ன பிரச்சனை? நான் கெத்தாக அந்த மாதிரி நான் ஃபன் பண்ணலாம். ஆனால் எனக்கு அப்படி ஆசை இல்லை. நாங்கள் எல்லாருமே சாக போகிற ஒரு உயிரினம் தான், நாங்கள் எல்லாருமே சாக போகிற ஒரு உயிர். அதுக்காக நான் என்னட்ட இருக்கிற என் ஃப்ளாட் வீடு 2 கோடி வரும், நான் அதை நாய்க்காக கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்து நான் இதில் ஸ்டார்ட் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, எல்லாத்தையும் நீ நாய்க்கையே கொடுக்குறியே அது பிறகு கஷ்டம். நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ காலம் இருக்க போகிறீங்க, நாங்கள் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம், இல்லை பாவிப்போம், பாவங்கள் அந்த உயிர்களை வீசாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு குடிமகனும் ஒழுங்கான முறையில் நாய்க்கு சாப்பாடு வச்சு நாய்களை கவனிச்சா இப்படி என்ன போல இந்த இடத்துல வந்து அழ வேண்டிய அவசியமும் இல்லை, அரசாங்கத்தில் பிரச்சனைப்பட வேண்டியதும் இல்லை, மக்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டியதும் இல்லை. அவ்வளோந்தான், வேறொன்று இதில் சொல்கிறதுக்கு இல்லை, இவ்வளோந்தான். இப்போ எத்தனை நாள் என் கண்ணீர் நான் விட்டு கொண்டிருக்கிறேன், எனக்காக நான் கண்ணீர் விட்டது கூட இல்லை, நாய்களுக்காக நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான், இவங்களுக்காக இந்த 30 ஜீவனங்களை எங்களை கொண்டே நான் வீசுறது. சில பேர் எனக்கு சொல்றீங்க, அக்கா என்னட்ட கொண்டே விடுங்க, அக்கா என்னட்ட கொண்டது விடுங்கன்னு. ஆனால் நீங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி நாய் வளர்க்குறீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கையுக்குள்ள வளர்த்த புள்ளையை நான் என்னென்று தாரது, நான் என்னென்று தர முடியும்? ஏற்கனவே ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து அவங்க ஒழுங்கா பார்க்காதபடியே தான் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சோம் இல்லாமல் இருக்கு. அப்ப நான் என்னென்று தாரன்னு எனக்கு தெரிய இல்லை. எனக்கு நீதி வேணும். இந்த காணியில எல்லாருமே வந்து பாருங்க, யார் யார் சட்டத்தை பற்றி கதைக்கிறீங்க, யார் யார் ஓகே நான் பதிவு பண்ணேன் இல்லை பிழை விட்டுட்டேன் அது எல்லாருமே எனக்கு எடுத்து கதைக்கிறீங்க, எனக்கும் அறிவு இருக்குது, எனக்கு தெரிஞ்சிட்டது. நீங்கள் வந்து பாருங்கள், இந்த 30 நாய் வளர்க்குறதுக்கு இந்த காணியில் இடம் இல்லையா? வந்து பாருங்கள், 30 நாயும் ஒரே மரத்துக்கு கீழே படுத்து கிடக்கு, எவ்வளோ பெரிய காணி அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. நான் எவ்வளோ பெரிய காணி கொடுத்து வச்சுருக்குறேன், லட்சம் லட்சமாக சம்பளம் கொடுத்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், 15-20 நாள் இரவு பல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எனக்காக. அந்த அக்கா வெளிநாட்டிலேருந்து வந்து போகணுன்றதுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க. இந்த இவர் வந்தவர், இவர் தன்னம் வந்தவர், எல்லாரும் வந்தவங்க. ஒரு நாய் கடிச்சிச்சா, ஒரு நாய் குளஞ்சிச்சா சொல்லட்டும் பாப்பேன். இப்போ இப்படி நாங்கள் எல்லாம் நிற்கல, நாய் வந்து துரத்தணும், கடிக்கணும், பாயணும். ஆனால் அதுகளெல்லாம் அன்பை எதிர்பார்த்து இங்கே போய் நிற்கிது, எல்லா நாயுமே அன்பை எதிர்பார்த்து நிற்கிது. இல்லைங்க, ஆ சரி சரி, அந்த அங்கே நித்ர அவன் வந்து தேர்ற ஒரே ஒரு விஷயம், கிட்ட போமா,
இவர் வந்து எதிர்பார்க்கறது இந்த எங்கட 30 பேர்ல இவர் தான் பெரியாள். இவர் வந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அவரை தலையை தடவி கொண்டே இருக்கணும். யார் வந்தாலும் அவரை தலையை கொண்டே துடையில் வச்சிருவே தடவணும். போலீஸ் வந்தது, அவங்கள்ட்டையும் அவர் போய் தலையை தடவ சொல்லி, ஒருத்தர்கிட்டையுமே பாயில்லை, கடிக்கையில் ஒன்றுமே செய்யலை இந்த பிள்ளை. இந்த ஜீவனை கொண்டே நான் ஒரு தெரியாத நபர்கிட்ட கொடுத்து அவனை ஏதோ சேட்டை செஞ்சு அடித்து இல்லை சுடுதண்ணியை ஊற்றி எவ்வளவு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த பாவம் எனக்கு இல்லையா சொல்லுங்கள் பாப்போம். இங்கே நான் ஆள் பிடிச்சி வச்சுருக்கேன், சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சி வச்சுருக்கேன், வீடு கட்டுறேன்னு அந்த நாய் பார்க்குறாக்களுக்காக நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த வீடு கட்டுப்படுறது அவங்களுக்காகத்தான். என்னத்துக்கு, என்ன காரணம், என்னத்துக்காக நான் அந்த 30 நாய் வளர்க்கக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள். மக்களாகி நீங்கள் ஃபேஸ்புக் டிக்டாக்ல இல்லாமல் உங்களோட குடும்பத்துக்கு சொல்லி இந்த ஷெல்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து கண் திறக்க இயலாத குட்டிகளுக்கு தான் இது. பெரிய நாய்களோட விட்டால் சில நேரம் கடிபடுங்கள், டிஸ்டர்பாக இருக்கும்ன்றதுக்காக கண் திறக்க இல்லாத குட்டி. எனக்கு என்ன ஆசையாக இவ்வளோ காசை போட்டு இதில் நான் செய்கிறதுக்கு? ம், விளைஞ்சுவ வெள என்னம்மா என்ன பம்படம் தலையை தடவை. என்னுடைய இன்னொரு கேள்வி உண்டு, இலங்கையில் நான் மட்டும்தான் இப்படி ஷெல்டர் கட்டி கஷ்டப்படுறேன்னா மற்றது இலங்கையில் எத்தனை பேர் ஷெல்டர் செய்கிறாங்க? கொழும்புலாம் ஜூ இருக்குது, சுற்றி வீடுகள் குடிமனைகளுக்குள்ளே தான் அது நடக்குது. சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, ஏன் அதை போய் திறத்துங்களேன்? தைரியம் இருந்தால் புலி இருக்குது, பாம்பு இருக்குது. இப்போ நீ இங்கே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி திறத்தி விடுங்க பாம்பெல்லாம். ஏலாது, ஒரு தரலையும் ஏலாது. ஏன்டா அதால் உங்களுக்கு வருமானம், இது வந்து வருமானம் இல்லாத ஒரு இது. இது வந்து நான் உழைச்சி நாங்கள் கொடுக்குறோம் மோசம். இதை நம்பி நிறைய பேர் எனக்கு தாராங்க, சாப்பாட்டை கொடு, மருந்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்ட்டு தாராங்க. அடுத்தது வந்து திருகோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி. கிளிநொச்சியில் இப்போ நடக்குதான்னு தெரியா, நான் வவுனியாவில் தொடங்கி இருக்கிறேன். முதல் தரம் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு இதுக்கு அரசாங்கம் ஒத்து போகும்ண்டு எனக்கு கடைசி வரையும் தெரியாது. ஆனால் இதுக்கு எனக்கு ஜனாதிபதி ரீதியாகவோ இல்லை எம்பிமார் ரீதியாகவோ யார் மூலமாவது எனக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். எம்பியா ஜனாதிபதியா வந்து இறங்குங்க, டெலிகாப்டர் இறக்குங்க, இறக்கலாம், என்னுடைய இடத்துல இறக்கலாம், இறக்கி பாருங்கள். என்ன ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநியாயம் இது வந்து! எனக்கு யாரும் பின்னுக்கு இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக தனி பொம்பளையாக வந்து நின்று தான் நான் செய்கிறேன். இந்த 16 நாள் தனி பொம்பளையாக தான் வந்து செய்கிறேன். எனக்கு பின்னுக்கு ஒருதருமே இல்லை. வந்து இறங்குங்க, பாருங்க. ஏன் வளர்க்கலா இவள் 30 நாய்? என்ன காரணம் இவள் 30 நாய் வளர்க்கலா? என்ன காரணம், நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒரு செங்கல் நாங்கள் எடுக்கிறேன்டா கூட என்னட்ட காசு பே பண்ணுற பில் இருக்குது, சரியா? ஏன்னா மக்கள்கிட்ட காசு இதில் நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். நாளைக்கு ஒருத்தன் என்னட்ட கேள்வி கேட்டால் ஃபைலை தூக்கி போடுவோம், இந்த பார்த்துக்கோங்க, வடிவ ஆறுதல் அடைஞ்சு கொள்ளுங்கண்டு. என்னால் என்று நான் வரைக்கல, என்ற உண்டியில் உடைச்சி நான் காசு கொண்டு வந்து காணாது. தாலியை அடவு வச்சு தான், தாலி கொடியை அடவு வச்சு தான். அதுக்கு கூட எவ்வளோ பேர் மனசாட்சியே இல்லாமல் விமர்சனம் பண்ணிங்க. ஆனால் இது நான் இந்த வாயில் சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை பற்றி கதை கேட்கல, அவட வடிவோ அவட குணங்களையோ பற்றி கதைக்காதீங்க. அவளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், பின்னுக்கு எவ்வளோ யார் என்னென்ன எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்றத பாருங்க, சரியா? பார்த்துட்டு கதைங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு கதைங்க. டெலிகாப்டரில் வந்து இறங்குங்க, இறங்கி பாருங்க. இதில் 30 நாய் ஏன் வளர்க்க இயலாது? என்ன காரணம் வளர்க்க இயலாததுக்கு? பிஹெச்ஏக்கு ஏன் பிஹெச்ஏ எனக்கு அனுமதி தர்றதுக்கு யோசிக்கிறேன்? 3 நாளில் நாயடு, 14 நாளில் நாயடு. நாய் மாதிரி என்னை திரத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தரம் என்னை நாய் மாதிரி திரத்துறாங்க. ஜிஎஸ் சொல்கிறேன், தனக்கு அனுமதி வந்தால் தான் கொண்டு வந்து ஓட்டிகிட்டு போவேறாம் சீல். ஜிஎஸ் எனக்கு சொல்லலாம் இல்லை, நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறோம், இஞ்சி வாங்கோ, இது இப்படி இப்படி கட்டுங்க, இது இப்படி இப்படி கட்டுங்கன்னு சொன்னால் நான் டிக்டாக்ல என்னுடைய வியூவர்ஸுக்கு போடுவேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை இப்படி தான் கட்டணுமாம்னு சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய போகிறாங்க, நான் கட்டுவேன். ஏதோ ஒரு வகையில் எங்கள் மக்கள் உதவி செய்வாங்க, ஏதோ என் ஃபேன்ஸ் உதவி செய்வாங்க. நான் அதுக்குரியுமே அவர் சொன்ன 2 வார்த்தை, தனக்கு கடிதம் வந்தால் தான் ஒட்டுவேன்னு போயிட்டேன். இன்னும் இவ்வளோ பிரச்சனைக்கு அவர் வந்து எதுவுமே கதைக்கே இல்லை. எனக்கு தெரியும், நான் கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன். இந்த 30 நாயை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் காணியில் தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு அனுமதி வேணும், வேண்டித்தர வேண்டியது மக்களாகிய உங்களோட பொறுப்பு, அவ்வளவுதான். நீங்கள் ஒருத்தரும் இதுக்கு துணை வராட்டி எல்லாருமே கடவுளால் தண்டிக்கப்படுவீங்க. பாருங்க, இந்த நாயை பாருங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் நல்ல வடிவாக அழகாக தான் வளர்க்குறோம். எப்படி அவர் சீட் போட்டு அவர் கதிரையில் படுக்க வேண்டியவர். அவர் கதிரையில் தான் அவர் படுப்பேர். இன்றைக்கு அவர் பிளாமருந்து என்ன இணையில் வந்து அவர் படுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு இதுக்கு நீதி வேணும். இது வந்து சிங்களத்தில் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு சிங்களத்தில் சொல்ல தெரியும், பட் எனக்கு டக்குன்னு கதைக்க வரையில் யாராவது இதை பார்த்தா சிங்கள ஆக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஜனாதிபதிக்கு போகும் வரையும் இதை கதையுங்க. கதைச்சி போட்டு எனக்கு நீதி வேணும். இந்த நாட்டில் பவுனியாவில் அங்கேயே இங்கே எங்கேயுமே ஆக்கள் இல்லை. இடத்துல சனம் இல்லை, குடிமனையில் இல்லை. எனக்கேன் இந்த 30 நாய் வாழ்க்கை இயலாதுன்றதுக்கு எனக்கு நியாயம் வேணும். வந்த பிறகுதான் நான் இந்த நாட்டை விட்டு போவேன். பார்ப்போம், நடக்கிறத பார்ப்போம். என்ன அப்படி நீங்கள் இந்த நாய் வேணாம்னு சொன்னால் எனக்கு வளமையாக என்ன இவங்க செய்வாங்க, நெல்குளம் சாரி பிரதேச சபை என்ன செய்வாங்க, எல்லா பிரதேச சபையும் நாய்க்கு விஷம் வைப்பாங்க இல்லை ஊசி அடிப்பாங்க. அப்படி எனக்கு மாடிங்க, நானும் சாகுறேன். இந்த நாயை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இவங்க 30 பேரையும் நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டு தான் நான் போவேன். 40,000 ரூபா சம்பளத்தோட ஆள் வச்சிருக்கிறேன். நாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் இலங்கையில் சாக போகிற முதல் பெண்மணி நானாக தான் இருப்பேன். இது சத்தியமான உண்மை. நாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் இலங்கையில் சாக போகிற ஒரு பெண்மணி நானாக தான் இருப்பேன். ஒரு லேடியோட பிரச்சனைக்காக அரசாங்கமே வாய மூடி உனக்கு லைசன்ஸ் தரையில்லாது நாயை வெளியில் அனுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நியாயம் வேணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நான் சொல்றேன், நீ என்ன சொல்லடா.